ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம நியூ செவன் வேர்ல்டு ஒண்டர்ஸ், அந்த இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கொலோசியம். நம்ம கொலோசியமை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கொலோசியமை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு முடிய ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். இந்த கொலோசியம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இத்தாலியோட தலைநகரமான ரோம் சென்ட்ரல் சிட்டியில் தாங்க இந்த கொலோசியம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. கொலோசியமோட இன்னொன்று நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளிமியர் ஆம்பிதேட்டர். லத்தீனியன் மொழியில் வந்து ஆம்பிதேட்டரோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்ட வடிவ அரங்கம். அதோட இன்னொன்று பொருள் என்னன்னா மிகவும் பிரம்மாண்டமான இந்த அரங்கத்தை வந்து யார் கட்டணும்னு நினைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோம் நகரத்தோட நீரோ கிங் தான் இதை வந்து கட்டணும்னு நினைச்சாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி நீரோ கிங்கோட பீரியட்ல வந்து இந்த கொலோசியம் வந்து ஃபினிஷ் பண்ணல. ரோம் நகரத்தில் வந்து யாராச்சும் இருந்துட்டாங்கன்னா அவங்கள இறுதி ஊர்வலம் கூட்டிகிட்டு போகும்போது வந்து ஒரு ரெண்டு கிளாடியேட்டர்ஸ் வந்து முன்னாடி வாய் சண்டை போட்டுட்டு போவாங்க. கிளாடியேட்டர்ஸ்னால் அவங்க எல்லாருக்கும் என்னன்னு தெரியுங்க. கிளாடியேட்டர்ஸ்னால் வேறு யாரும் இல்லைங்க, அடிமைகள் தாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு போகும்போது அங்கே இருக்க மக்கள்கள் எல்லாரும் அதை பார்த்து வா ரொம்பவே அருமையாக இருக்குன்னு அவங்க பார்ப்பாங்களாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்குமா. நம்ம மக்கள்கள் எல்லாம் இதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதை வந்து நம்ம ஒரு பெருசாக ஒரு கேலரி செஞ்சு அதில் வந்து ரெண்டு கிளாடியேட்டர்ஸை வந்து நம்ம உள்ளே விட்டுட்டு விளையாட விட்டா கேம் வந்து நல்லா இருக்குமே அந்த சண்டை அப்படின்னு நினச்சாருங்க. அது கேம் இல்லைங்க, அது ஒரு ஃபைட்டிங் தாங்க. வாய் தவறி வாயில் கேம்னு வந்துருச்சு. சண்டை போடுறதுக்காக இவ்வளோ பெரிய கொலோசியம் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. அதுதாங்க உண்மையே. இதில் மொத்தமே 4 டைப்ஸ் ஆஃப் சிட்டிங் பிளேசஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைப், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைப் வந்து டாப்பில் இருக்குங்க, ரொம்பவே மேலே. அந்த ஃபர்ஸ்ட் டைப் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏன் கிங்கு. செகண்ட் ஸ்டேஜ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏன் அது வந்து பொலிட்டிக்ஸ் சம்மந்தமான மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், அவங்களுக்கான இடங்க. அது தேர்டு வந்து ட்ரேடர்ஸ்க்கான இடம். ஆமாங்க, இந்த வியாபாரிக்காங்க தாங்க அந்த தேர்டு பிளேஸ் வந்து. ஃபோர்த்து வந்து பீப்புள்ஸ், எல்லா மக்கள்களும் உட்கார்றதுக்காக. ஃபிஃப்த்து வந்து என்னோட தம்பி எங்கள்கிட்ட ஃபிஃப்த்து சொல்லையே இப்போ சொல்கிறேன்னு பார்க்குறீங்க. ஃபிஃப்த்து வந்து கிளாடியேட்டர்ஸ்க்கும் அப்புறம் வந்து உடவே போடாமல் வச்சிருக்க அந்த மிருகங்களுக்கும் கம்பி போட்டு அடைக்கப்பட்டிருக்க ஒரு கூன்று தாங்க கீழே இருக்குது. நம்ம கொலோசியமோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150. அங்கே எவ்வளோ பீப்புள்ஸ் உட்காந்து பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி வந்து 80,000 பீப்புள்ஸ் வந்து அங்கே உட்காந்து பார்க்கலாங்க. கொலோசியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் வந்து க்ளோஸ்லாம் இல்லைங்க, ஓன்லி ஓப்பன் தாங்க. உங்களுக்கு அந்த சூரிய வெளிச்சம் வந்து நேராக உள்ளே வந்து விழுகுங்க. இதோட ஓப்பனிங் இனாக்ரேஷன் எத்தனை நாள் நடந்திருக்குன்னா கரெக்டாக 100 days நடந்திருக்குங்க. மோர் கிளாடியேட்டர்ஸ் அண்ட் அனிமல்ஸ், மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக இறந்து போயிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஆஃப் தி பிளேஸில் வந்து ஃபுல்லும் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு ஒரு போட் மாதிரி கொடுத்து அதுலேயே உட்காந்துக்கிட்டு ஃபைட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு கிளாடியேட்டர்ஸை வந்து உள்ளே விடுவாங்க, அதில் வந்து ஒரு கிளாடியேட்டர் இன்னொன்று கிளாடியேட்டரை வந்து கொண்டுட்டாருன்னு வைங்களேன், ஓகே நீ தான் வின்ன போன்னு சொல்லிடுவாங்க. அதுலேயே வந்து ஒரு சில நேரம் ட்விஸ்ட்டு வைப்பாங்க பாருங்க. அது என்ன ட்விஸ்ட்டு, நான் அந்த சாப்பாடு போடாமல் அந்த லயன் அண்ட் டைகர் அந்த மாதிரி ரொம்பவே கொடூரமான அனிமல்ஸ் இருக்குல்ல, அந்த அனிமல்ஸை வந்து திறந்து விட்டுட்டு இதையும் நீ வந்து அடக்குனாதான் ஒன்றால் வெளியே போக முடியும்னு சொல்லிடுவாங்க. அப்படி அதை அவங்க அடக்க முடியலனா அவங்களும் காலி தாங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான விளையாட்டு கட்டப்பட்டது தாங்க நம்ம கொலோசியம். அதை பார்த்தோம் அந்த காலத்துலேருந்து மக்கள்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த மாதிரியான ஒரு கொடூரமான விளையாட்டு வேணான்னு அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 843 அப்புறம் 1339 ஒரு சில இந்த இயற்கை பாதிப்புகள்னால நம்மளுடைய கொலோசியம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகப்பட்டிருக்கு.
இப்போ வந்து கொலாசியம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ 7 வேர்ல்டு ஒண்டர்ஸில் ஒன்றா கூட இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.